தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சிவப்பிரியா. இன்னைக்கு நிகழ்ச்சியில சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் போன்ற படிப்புகளுக்கு முழு நேரமா செயல்பட்டு வரும் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பத்தி தான் பேச போறோம். நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி இந்த காலேஜ் பத்தின ஒரு தொகுப்பை இப்ப பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையின் சிறப்பம்சங்களில் ஒன்றாக அமைந்திருக்கிறது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. சுமார் 2.5 ஏக்கரில் பறந்து விரிந்த பசுமை சூழலில் அமைந்துள்ள இந்த கல்லூரி மேலாண்மை கல்வியை வழங்கும் குறிப்பிடத்தக்க கல்லூரிகளில் ஒன்றாக உருவெடுத்துள்ளது. 8 வகுப்பறைகளில் ஒவ்வொரு வகுப்பறையிலும் தலா 60 மாணவர்கள் அமர்ந்து கல்வி பயிலும் அளவுக்கான கட்டுமானம், சுத்தமான காற்று, சுகாதாரமான வளாகத்துடன் தொலைதூர மாணவர்கள் தங்கி படிக்க விடுதி என மாணவர்களின் மனம் கவர்ந்த கல்லூரியாக திகழ்கிறது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் இஸ் அ ஃபுல் டைம் ஆடிட்டிங் காலேஜ் ஃபார் சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ். தமிழ்நாட்டிலேயே முதல் முறையில் முழுநேர கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி என்எம்சி கல்லூரி. நம்ம என்எம்சி கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு 17 வருடங்கள் ஆகின்றது. நம்ம கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா சிஏ, சிஎம்ஏ குவாலிஃபைட் ஸ்டாஃப்ஸு. இங்கே 6 ஹவர்ஸ் கிளாஸ் நடக்கும். காலேஜ் ஃபெசிலிட்டிஸ்னு பார்க்க போனோம்னா காலேஜ் ஃபுல்லாமே வைஃபை கேம்பஸ், கம்ப்யூட்டர் லேப்ஸ் இருக்குது, லைப்ரரி இருக்குது. காலையில் 9:00 கிளாஸ் ஆரம்பிச்சதுன்னா ஈவினிங் 4:30 கிளாஸ் முடிஞ்சிடும். இது போக ஹாஸ்டல் இருக்குது, ஹாஸ்டலும் ஃபுல்லாக வைஃபை தான். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்தோம்னா 24 ஹவர்ஸ் எலக்ட்ரிசிட்டி பவர் இருக்குது, 24 ஹவர்ஸ் ஆரோ வாட்டர் குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளது, 24 ஹவர்ஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் செய்யப்பட்டுள்ளது. ஹாஸ்டலில் ஸ்டாஃப்ஸ், வார்டன்ஸ் இருப்பாங்க, இது போக ஸ்டடி சூப்பர்வைஸ் இருப்பாங்க. ஹாஸ்டல் பார்த்திங்கன்னா செப்பரேட் ஹாஸ்டல்ஸ், கேர்ள்ஸ்க்கு தனியாக கேர்ள்ஸ் ஹாஸ்டலும் பாய்ஸ்க்கு தனியாக பாய்ஸ் ஹாஸ்டலும் இருக்குது. ஹாஸ்டலில் 4 ஹவர்ஸ் ஸ்டடி நடக்கும். அங்கே ஸ்டடி ஹால் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்டடி டைமில் ஸ்டடி சூப்பர்வைசர் உட்கார வச்சு படிக்க வைப்பாங்க. வரக்கூடிய சந்தேகம் அனைத்தையுமே வந்து நிவர்த்தி செஞ்சு கொடுத்துருவாங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்ம என்எம்சி காலேஜ் காலேஜில் 6 ஹவர்ஸும் ஹாஸ்டலில் 4 ஹவர்ஸும் கோச்சிங் கொடுத்துருவாங்க. இது போக டே ஸ்காலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ பஸ் ஃபெசிலிட்டிஸும் செய்யப்பட்டுள்ளது. இங்கே டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா 6 ஹவர்ஸ் வந்து கிளாஸ் நடக்கும். இப்போது சிஏ ஃபவுண்டேஷன் லெவலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபைடு ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி டெஸ்ட் நடக்கும், அண்ட் ஆல்சோ மந்த்லி எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற விதமாக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 மந்த்ஸ் ப்ரேயராகவே வந்து போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு, தென் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு, ஃபுல் மாடல் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறோம். அதே சிஏ அண்ட் சிஎம்இ இன்டர்மீடியட் லெவலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 15 டேஸ் ஒன்ஸ் டெஸ்ட்டு, அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 மந்த்ஸ் ப்ரேயராக வந்து போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண உடனே வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு, ஃபுல் மாடல் எக்ஸாம் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதோட இம்பேக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கடந்த டிசம்பர் 2021 நடந்த எக்ஸாமில் எங்களோட மாணவன் கோபிநாத் அப்படிங்கிற மாணவன் வந்து பார்த்திங்கன்னா சிஎம்இ இன்டரில் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து போத் குரூப் கம்ப்ளீட் பண்ணி ஆல் இண்டியா லெவலில் 42nd ரேங்க் வந்து எடுத்திருக்காங்க. இதை நாங்கள் பெருமையாக சொல்லிக்க ஆசைப்படுறோம். உள்ளூர் மாணவர்களுக்கு பேருந்து வசதி, இணைய தொழில்நுட்பங்களை மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் கல்லூரி வளாகத்திலேயே வைஃபை வசதி என தனித்துவம் மிக்க கல்லூரியாய் திகழ்கிறது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களுடன் அறிவை பெருக்கிக் கொள்ள தலைசிறந்த நூலகம், பயிற்சியால் மெருகேற்ற கணினி ஆய்வகம் என பல்வேறு சிறப்பம்சங்களுடன் சர்வதேச தரத்தில் மாணவர்களை உருவாக்கி வருகிறது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. சிஏ, சிஎம்ஏ போன்ற படிப்புகள் அப்படின்னா என்ன, இதை யாரெல்லாம் படிக்கலாம், படித்தா என்ன மாதிரியான ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்கும், இந்த மாதிரி பல கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நமக்காக பதிலளிக்க இன்றைக்கி நம்மோடு நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியோட மாணவர் சேர்க்கை ஆலோசகர் திரு ஜி மணிகண்டன் அவர்கள் நம்மோட அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது தமிழ்நாட்டிலே பிரத்யேகமாக முழு நேரமாக வந்து செயல்பட்டு வரீங்க நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில். ஸோ இதில் வந்து சிஏ, சிஎம்ஏ அப்படின்ற கோர்ஸஸ்லாம் வந்து வச்சுருக்கீங்க. ஸோ இந்த 2 கோர்ஸ் பற்றி சொல்லுங்கள், இது யாரெல்லாம் படிக்கலாம்? நிச்சயமாக சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படின்றது, அண்ட் தென் சிஎம்ஏ அப்படின்றது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்றது. இந்த 2 கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சி துறை சார்ந்த ஒரு தொழிற்படிப்பு.
பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்குமே ஒரு விருப்பம் இருக்கும். 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு சாதாரணமாக ஒரு பட்டப்படிப்பு படிக்கிறத விட அந்த துறை சார்ந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட விருப்பம். அந்த வகையில் பார்த்தோன்னா பியூர் சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எம்பிபிஎஸ் படிக்கணுன்றது ஒரு கனவாக இருக்கலாம். அதே மாதிரி மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த மாணவர்களுக்கு வந்து பிஇ, பிடெக் மாதிரியான தொழிற்படிப்பு படிக்கிறது ஒரு கனவாக இருக்கலாம். அந்த வகையில் பார்த்தோன்னா அக்கௌண்டன்சி துறை சார்ந்த மாணவர்களுக்கு வந்து சிஏ, சிஎம்ஏ அப்படி இல்லைன்னா சிஎஸ் அப்படின்ற தொழிற்படிப்புகள் இருக்குது. இதில் ஒரு வினோதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படிப்புகள் வந்து அக்கௌண்டன்சி காமர்ஸ் துறை சார்ந்த படிப்புகளாக இருந்தாலும் இதில் சேருவதற்கு எல்லாருக்குமே வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. பொதுவாக பியூர் சயின்ஸ் படித்தா தான் எம்பிபிஎஸ் படிக்க முடியும், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படித்தா தான் இன்ஜினியரிங் படிக்க முடியும். ஆனால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் எந்த குரூப் படிச்சிருந்தாலும் அந்த மாணவர்களுக்கு வந்து இந்த சிஏ, சிஎம்ஏ இல்லைனா சிஎஸ் படிப்புகளில் படிப்பதற்கு வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்படுது. எந்த ஒரு வியாபார நிறுவனமாக இருந்தாலும், அது வந்து உற்பத்தி நிறுவனம் இல்லை வியாபார நிறுவனம் இல்லை சேவை செய்யும் நிறுவனம் இல்லைனா சேரிட்டி ஆர்கனைசேஷன்ஸ், யார் வேணாலும் அந்த நிறுவனம் வந்து முறையாக கணக்கு வழக்குகளை வந்து பராமரிக்கணும். அவங்களுடைய வருமானம், அவங்களுடைய செலவு, அவங்களுடைய லாப நட்டம் பற்றிய விஷயங்கள், அவங்க வந்து அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வருமான வரி அல்லனா ஜிஎஸ்டி மாதிரியான அந்த வரிச்சட்டங்கள், இது எல்லாத்தையுமே வந்து கணக்கு வழக்குகளை முறையாக பராமரிக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற நிறுவனங்கள் எல்லாமே இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்ற முறையை ஃபாலோ பண்ணி தான் அவங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை ஃபாலோ மெயின்டைன் பண்ணணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சி அண்ட் காமர்ஸ் துறை சார்ந்த மாணவர்கள் தான் இந்த வேலைகளை வந்து செய்வாங்க. இவங்களுக்கான ஸ்கோப் வந்து எல்லா நிறுவனங்கள்லையுமே இருக்கும். இந்த துறை அந்த துறை அப்படின்ற பாகுபாடு இல்லாமல் எல்லா துறைகளிலுமே இவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும். அந்த துறையினுடைய ஒரு உச்சக்கட்ட நிபுணத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படி இல்லைனா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்ற ஒரு படிப்பு. பொதுவாக இந்த ரெண்டு படிப்புமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ முடித்த ஒரு மாணவர் வந்து சேர்ந்து படிக்கிற ஒரு படிப்பு. ப்ளஸ் டூ முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த 5 வருடத்துக்குள்ளே இந்த சிஏ படிப்புகளை முடிக்க முடியும். சிஎம்ஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் ஒரு 4-4.5 வருடம் காலங்களில் முடிக்கக்கூடிய ஒரு படிப்பு. ப்ளஸ் டூ முடித்த ஒரு மாணவர் வந்து சிஏ பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல் அப்படின்னு 3 ஸ்டேஜில் படிப்பாங்க. இதே நிலை தான் உங்களுக்கு சிஎம்ஏலையும், அங்கேயும் நமக்கு ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல் அப்படின்னு 3 ஸ்டேஜஸ் இருக்குது. பொதுவாக இந்த படிப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபவுண்டேஷனில் வந்து 4 பேப்பர் இருக்கும், இன்டர்மீடியட்டில் 8 பேப்பர் இருக்கும், அண்ட் ஃபைனல் பொறுத்த வரைக்கும் 8 பேப்பர் இருக்கும். எல்லா பருவங்கள்லையுமே எல்லா நிலைகளிலுமே ஒவ்வொரு பேப்பருக்கும் எக்ஸாமினேஷன் வந்து 100 மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. 40% எடுத்தால் பாஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு முறை இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நிலைகள்லையும் மாணவர்கள் வந்து பாஸ் லெவலோட அவங்க அடுத்த லெவலுக்கு போக முடியாது. அவங்க வந்து ஆவரேஜாக 50% அண்ட் அபவ் ஸ்கோர் பண்ணி அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணலாம். சிஏ பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு 3 இயர்ஸ் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் இருக்கும். பொதுவாக எல்லா ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்கும். அவங்க புக்கில் படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல், எக்ஸாம்ஸ் எழுதுறதோடு மட்டும் இல்லாமல் அந்த படிப்புகள் முடிஞ்சிடாது. அதை முடித்த பிறகு ப்ராக்டிக்கலாக இதுக்கான ட்ரைனிங்கை வந்து அவங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். எம்பிபிஎஸ்ல இருக்கும், பிஇலையும் இருக்கும், சட்டங்களில் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சிஏ, சிஎம்ஏ படிப்புகள்லையும். சிஏ பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட் முடித்த பிறகு நீங்கள் 3 இயர்ஸ் இந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்கை பண்ணுவீங்க. இந்த ட்ரைனிங் எங்கே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சிஏ முடித்த ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுடைய ஆஃபீஸில் போயிட்டு ஃபுல் டைமாக அவங்களுடைய அலுவலகம் செயல்படுற நேரத்தில் அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் என்னென்ன வேலைகளை செய்வாங்க, அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டாக்ஸ் பிளானிங், ஃபைனான்ஷியல் பிளானிங், அப்புறம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங், இது சம்மந்தம் இல்லாமல் இன்னும் நிறைய வேலைகளை வந்து அவங்க செய்வாங்க. அந்த எல்லா வேலைகளையும் அவங்க செய்யும் பொழுது அதை ப்ராக்டிக்கலாக கற்றுக்க போகிறது தான் இந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அப்படின்றது. இந்த ட்ரைனிங் பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபனும் இருக்கும். பொதுவாக மாணவர்கள் வந்து இந்த படிப்புகளை எங்கே படித்தாலும் அவங்களுக்கு விருப்பப்பட்ட இடங்களில் அவங்க அதுக்கான ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்கை எடுத்துக்கலாம். ஒருவேளை வந்து கிராமப்புற மாணவர்களாக இருந்தால் சென்னையில் வந்து இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுத்துக்கணும், அவர்கள் விருப்பப்படும் ஆடிட்டர் அலுவலகத்தில் இந்த ட்ரைனிங் எடுத்துக்கணும், இல்லை ரொம்ப பிரபலமாக இருக்கிற சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸில் இந்த ட்ரைனிங் எடுத்துக்கணும்னு விரும்புவாங்க. அவங்க எந்த நகரங்களில் வேணால் இந்த ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அந்த நகரங்களுக்கு ஏற்றார் போல் இந்த ஸ்டைஃபன் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வேரியாகும். மொத்தத்தில் இந்த 3 இயர்ஸ் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்கில் ஒரு 2.5 இயர்ஸ் முடித்த பிறகு அவங்களுடைய ஃபைனலுக்கான எலிஜிபிலிட்டி அவங்களுக்கு கிடச்சிரும். அவங்க அந்த ஃபைனலில் இருக்கிற 8 பேப்பருக்கும் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிப்பை முடிச்சுக்கலாம். இதே மாதிரி தான் சிஎம்ஏவும் அவங்களுக்கு ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல்னு இருக்கும். ஆனால் இதில் ஒரு சின்ன வித்தியாசம், சிஏ படிப்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அக்கௌண்டிங் டேக்ஸ் கிளாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, சிஎம்ஏலையும் இந்த படிப்புகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஆனால் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பேப்பர்ஸ்க்கு கொடுப்பாங்க. சிஎம்ஏல வந்து உங்களுக்கு வெறும் 15 மந்த்ஸ் மட்டும் நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் பண்ணால் போதும். அதுவும் நீங்கள் ஒரு ப்ராக்டிசிங் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸ்லையும் பண்ணலாம். அப்படி இல்லைனா 1 கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் மீட்டும் எந்த ஒரு தொழில் நிறுவனத்துலேயும் இதற்கான பயிற்சிகளை வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ மொத்தத்தில் சிஏ, சிஎம்ஏ இந்த ரெண்டு படிப்புகளுமே அக்கௌண்டன்சி காமர்ஸ் துறை சார்ந்த மாணவர்களுக்கான ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்.
ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சிஏ சிஎம்ஏ போன்ற படிப்புகள் படித்தா வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் வந்து இந்த மாதிரி படிப்புகளை படித்தா கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்குமா, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுத முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ண முடியுமா சார்? நிச்சயமாக பண்ண முடியும். எப்படி வந்து ஒரு தனியார் நிறுவனம் செயல்படுதோ அதே மாதிரி தான் அரசாங்க நிறுவனம் அரசு துறைகளும் செயல்படுது. இந்த துறைகளிலையும் இந்த நிறுவனங்கள்லையும் கணக்கு வழக்குகளை முறையாக பராமரிக்கணுன்றது விதி. ஸோ அப்போ அந்த வேலைகளை யார் செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சி அண்ட் காமர்ஸ் துறை சார்ந்த மாணவர்கள். அதே மாதிரி அந்த வேலைகளை யார் வந்து கண்காணிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஏசிஎம்ஐ முடித்தவர்கள் தான் கண்காணிக்க போகிறாங்க. இப்போ நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய ஒரு நிறுவனமாக இருந்தாலோ இல்லை மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனமாக இருந்தாலோ அந்த நிறுவனங்களில் வந்து கணக்கு வழக்குகள் பராமரிக்கிறதுக்கு, ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸில் வந்து அவங்க அட்வைஸை வாங்குறதுக்கு, இல்லைனா காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான எந்த விஷயங்களாக இருந்தாலும் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் துறை சார்ந்த வேலை வாய்ப்பாக இருந்ததுன்னா அவங்க வந்து போட்டித் தேர்வுகள் மூலமாக தான் ஆட்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த போட்டித் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண், ஏன்னா இந்த பாடங்கள் எல்லாமே அக்கௌண்டன்சி காமர்ஸ் வரிச்சட்டங்கள் சம்பந்தப்பட்ட பாடங்களில் இருந்தால் அவங்களுக்கு தேர்வுகள் நடத்த போகுது. ஸோ அப்போ யார் வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த சிஏசிஎம்ஐ படிப்புகளில் நல்ல மதிப்பெண்களில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களால் தான் அந்த போட்டித் தேர்வுகள்லையும் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும். அப்போ இவங்களுக்கும் இந்த அரசாங்க வேலைகள் வந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தினுடைய நேரடி துறைகள், இப்போ வரித்துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வருமான வரி, இல்லைன்னா ஜிஎஸ்டி, சென்ட்ரல் எக்ஸைஸ், கஸ்டம்ஸ் மாதிரியான வருமான வரித்துறைகள்லையும் பார்த்திங்கன்னா இந்த சிஏசிஎம்ஐ படித்தவர்களை வந்து நேரடியாக அவங்கள வந்து அதனுடைய தலைமை பொறுப்புகளில் வந்து அப்பாயிண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனும் இருக்குது. ஸோ நேர்முக தேர்வுகள் மட்டுமே நடத்தி கூட அவங்கள வேலைக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வங்கிகள், அரசாங்க வங்கிகள் எடுத்துக்கலாம், தனியார் வங்கிகள் எடுத்துக்கலாம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ், மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் அந்த மாதிரியான நிறுவனங்கள்லையும் இவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் இருக்கும். இன்னொரு படி மேலே போகணும் அப்படின்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் அந்த மாதிரியான போட்டித் தேர்வுகள், முதன்மை பணியாளர்களுக்கான போட்டித் தேர்வுகள்லையும் அவங்க வந்து காமர்ஸ் சம்மந்தப்பட்ட பேப்பர்ஸ் எடுத்து அவங்களோட மெயின் எக்ஸாமினேஷன் எழுதுறாங்கன்னா அங்கேயும் சிஏசிஎம்ஏ முடித்தவங்களுக்கு தான் வந்து அந்த பேப்பரில் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துறை சார்ந்த ஒரு உச்சக்கட்ட நிபுணத்துவத்தை கொடுக்க போகிற படிப்பு தான் இந்த சிஏசிஎம்ஏ படிப்புகள். அப்போது இந்த படிப்பு படிக்கிறவங்க வந்து அந்த துறை சார்ந்த விஷயங்களை வந்து ஆழ்ந்து படிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த போட்டித் துறைகளில் வந்து நல்ல மதிப்பெண் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஐஆர்எஸ் அப்படின்றது இந்தியன் ரெவென்யூ சர்வீசஸ்ன்னு சொல்கிறோம். இந்த படிப்புகளில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அக்கௌண்டன்சி காமர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் விவாதிக்கப்படும். அப்போ இந்த படிப்பை படித்தவங்களுக்கு தான் நல்ல மதிப்பெண்களில் தேர்ச்சியும் நல்ல வாய்ப்புகளும் அமையும் அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும். ஓகே சார், நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். காலர் ஒருத்தவங்க இருக்காங்க, இந்து ஃப்ரம் சென்னை. வணக்கம் இந்து, சார் கிட்ட உங்கள் சந்தேகம் கேட்கலாம். என்ன படிக்கணும்? இப்போ இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ல நான் லிஸ்ட் பண்ணும்பொழுது சிஏ சிஎம்ஏ அண்ட் சிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கோர்ஸ் பத்தியும் பேசிட்டு இருந்தோம். அதுல வந்து சிஎஸ் அப்படின்றது கம்பெனி செக்ரட்டரிஷிப் அப்படின்ற படிப்பு. அக்கௌண்டன்சி சிஏ முடிச்சவங்க பாத்தீங்கன்னா அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டாக்ஸ் ஃபைலிங்ல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. சிஎம்ஏ முடிச்சவங்களும் இதே வேலைகளை தான் செய்வாங்க. ஆனா அடிஷ்னலா பாத்தீங்கன்னா காஸ்ட் கண்ட்ரோலிங் அப்படின்ற விஷயத்தில் தான் அவங்களுடைய எக்ஸ்பர்டிசம் இருக்கும். அதே மாதிரி சிஎஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வணிகச்சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இல்லை பப்ளிக் லிமிடெட் கம்பெனி வந்து முறையாக செயல்படணும் அப்படின்னு சொன்னால் இந்த கம்பெனி செக்ரட்டரி முடிச்சவங்களுடைய உதவியோடு தான் அந்த நிறுவனங்கள் வந்து செயல்பட முடியும். இது வந்து ஆப்ஷனல் கிடையாது. அதாவது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோ இல்லை பப்ளிக் லிமிடெட் கம்பெனியோ ஒரு கம்பெனி செக்ரட்டரி கிட்ட போயிட்டு அவங்களுடைய அட்வைஸை வாங்கணுன்றது ஆப்ஷனல் கிடையாது. அவங்க கட்டாயமாக கம்பெனி செக்ரட்டரி மூலமாக தான் அவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்க்கு சப்மிட் பண்ண வேண்டிய ரிப்போர்ட்ஸ், ரிட்டர்ன்ஸ் எல்லாம் அவங்க சப்மிட் பண்ண முடியும். இது வந்து கட்டாயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிறுவனமும் வெளியாட்கள் கிட்டேருந்து பங்குகளை பெற்று அந்த நிறுவனத்தை நடத்தும் பொழுதும் கடன் பத்திரங்களை வழங்கும் பொழுதும், இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்லாம் பற்றி பேசுகிறோம் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு கம்பெனி செக்ரட்டரி படித்தவங்களோட உதவி இருந்தால் தான் அந்த நிறுவனமே இயங்க முடியும். ஸோ இந்த படிப்புகளை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் டூ முடித்த உடனே நேரடியாக சேர்ந்து படிக்க முடியும். இதுலேயும் மூணு நிலைகள் இருக்குது. உங்களுக்கு எப்படி சிஏசிஎம்ஏல மூணு நிலைகள் இருக்கோ சிஎஸ்லேயும் உங்களுக்கு மூணு நிலைகள் இருக்குது. ப்ளஸ் டூ முடித்த ஒரு மாணவர் வந்து ஃபஸ்ட்டு லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
அந்த லெவலை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எக்ஸிக்யூட்டிவ் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இரண்டாவது நிலை. இந்த எக்ஸிக்யூட்டிவ் லெவல் முடிச்ச பிறகு ப்ரொஃபஷனல் லெவல் அப்படின்னு மூன்றாவது நிலையை அவங்க கடந்து இந்த படிப்புகளை வந்து முடிக்க முடியும். ஸோ இந்த படிப்புலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1.5 வருட காலம் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்கும். எப்படி சிஏல 3 வருஷம் அண்ட் சிஎம்ஏல 15 மாதம் சொன்னமோ அதே மாதிரி சிஎஸ் படிப்புகள்லையும் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்கும். நீங்கள் வந்து ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி செக்ரட்டரியோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு ப்ராக்டிக்கலாக நீங்கள் தியோரட்டிக்கலாக புக்கை பார்த்து படித்து எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க இல்லையா, அந்த விஷயங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி செய்கிறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து இந்த ட்ரைனிங் மூலமாக கற்றுக்க முடியும். ஸோ இந்த படிப்புகளுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய கம்பெனிகளில் உங்களுக்கு நேரடி வேலை வாய்ப்புகள் இருக்குது, அரசாங்க துறைகளிலையும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது. சார் ஒரு காலர் இருக்காங்க, அபாஸ் ஃப்ரம் கொடைக்கானல். வணக்கம் அபாஸ், சார் கிட்ட உங்கள் சந்தேகம் கேட்கலாம். வணக்கம், தொடர்ந்து பேசலாம். உங்க சார் கிட்ட பேசணுமா, உங்க கிட்ட பேசணுமா? உங்க கேள்வி கேட்கலாம் ஐயா, உங்க சந்தேகத்தை கேட்கலாம். சார் எனக்கு ஒரு பேரன் பேத்தி, ரெண்டு பேத்தியுமே வந்து பிளஸ் டூல வந்து பிகாம் படிச்சு வச்சிருந்தேன். இப்போ வந்து இடப்பட்ட நாளில் வந்து சிபிஎஸ்சி கம்ப்யூட்டர்ல வந்து டேலி அண்ட் பிசிஏ முடிச்சுட்டு டைப்ரைட்டிங் கிளாஸ் முடிச்சிட்டோம். ஓகே, சிபிஎஸ்சி வந்து எத்தனை வருஷம் படிக்கணும், என்ன காஸ்ட் வரும்? ஓகே, இப்போ அவங்க பிகாம் முடிச்சிட்டாங்களா? பிகாம் முடிச்சிட்டாங்களா? பிகாம் எல்லாம் பண்ணல சார், பிளஸ் டூ முடிச்சிருக்கோம், காமர்ஸ் கோர்ஸ். ஓகே, முடிச்சிட்டாங்க. நீங்க தொடர்ந்து பேசலாம். சிஏ வந்து பிகாம் வந்து அட்மிஷன் வாங்கிருக்கோம். ஓகே, பிளஸ் டூ முடிச்சிருக்காங்க, பிகாம் அட்மிஷன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எத்தனை இயர்ஸ் படிக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. எந்த படிப்பு, எந்த படிப்பு உங்களுக்கு எத்தனை வருஷம் படிக்கிறது உங்களுக்கு சந்தேகம், திரும்ப கேட்கலாம். ஓகே, இப்போ வந்து பிளஸ் டூ முடிச்சிருக்காங்க அப்படின்னா சிஏ படிப்புகள் வந்து 5 வருட கால படிப்பு. அவங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல் அப்படின்னு 3 ஸ்டேஜில் இந்த படிப்பு வந்து அவங்க முடிவு செய்யணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து பிகாம் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், பிகாமில் வந்து அவங்க 55% ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு அவங்க எக்ஸாம் எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்க டைரெக்டாக இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல், ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அண்ட் ஃபைனல் அப்படின்ற நிலைகளை மட்டும் கடந்து இந்த சிஏ படிப்புகளை முடிக்கலாம். ஓகே, இது வந்து காமர்ஸ் ஸ்ட்ரீமில் அவங்க டிகிரி படிச்சிருந்தாங்கன்னா மட்டும்தான் இந்த எக்ஸம்ஷன் வந்து 55% அப்படின்றது. ஸோ இப்போ உங்களுடைய குழந்தைங்க வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு டைரெக்டாக இந்த படிப்பை சேர்றது தான் சிறந்ததாக இருக்கும். அவங்க வந்து கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த படிப்பு படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 3 வருட காலம் வந்து வீணாகும். அதனால் பிளஸ் டூ முடிச்ச உடனே இந்த படிப்புகளில் சேரும் பொழுது தான் மாணவர்கள் வந்து இந்த படிப்பை எளிமையாகவும் படிக்கிறாங்க. ஏன்னா அவங்க 10th பிளஸ் டூ 2 முறை வந்து அவங்க பொதுத் தேர்வுகளை வந்து எதிர்கொண்டு இருக்காங்க இல்லையா, அதனால் வந்து அதே ஆட்டிடியூடோட அவங்க வந்து திருப்பி இந்த சிஏ படிப்புகளுக்காக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்பொழுது சீக்கிரமாக இந்த கோர்சஸ் வந்து அவங்க முடிக்கிறாங்க. அதனால் அவங்க டிகிரி படிச்சுட்டு சிஏ படிக்கணுன்றது கட்டாயம் கிடையாதுன்றதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகே சார், மற்றும் ஒரு காலர் இருக்காங்க, ஜீவானந்தம் ஃப்ரம் ராமநாதபுரம். வணக்கம் ஜீவானந்தம், சார் கிட்ட உங்கள் சந்தேகம் கேட்கலாம். ஹலோ சார், வணக்கம் சார், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். பொண்ணு வந்து பிளஸ் டூ முடிச்சிருக்கு. ஓகே, அவ வந்து நேரடியாக சிஏ பண்ணுறாங்க, அது என்ன சார் வழிமுறைகள்? அடுத்து சிஏ படிக்கணுமா அவங்க? ஆமாம், 12th முடிச்சிருக்காங்க. அடுத்து 12th முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க அடுத்து சிஏ படிக்கலாம் சார். அவங்களுக்கு வந்து தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கல்வி நிறுவனம் இருக்குது. இந்த கல்வி நிறுவனத்தினுடைய கிளைகள் வந்து எல்லா மாவட்டங்கள்லேயும் இருக்குது. குறிப்பாக வந்து சென்னையில் தான் அதனுடைய தலைமையகம் இருக்குது, சவுத்துக்கு நுங்கம்பாக்கம்ல அதனுடைய தலைமையகம் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே இதுக்கான அப்ளிகேஷன்ஸை வந்து ஃபில் பண்ணலாம். www.icai.org அப்படின்ற இணையதளத்தில் போனீங்கன்னா இவங்க வந்து ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்க்கு அவங்களை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான பாடப்புத்தகங்களும் வீட்டுக்கே அனுப்பி வச்சுருவாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா இந்த படிப்புகளுக்கான பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னா நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வந்து ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் துடுப்பது என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. நமது கல்லூரியில் பார்த்திங்கன்னா இந்த படிப்புகளுடைய முதல் 2 நிலைகள் ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட்கான முழு நேர பயிற்சி வந்து வழங்கப்படுது. 2 வருடங்களுக்கு மாணவர்கள் வந்து வெளியூர்லேருந்து வராங்கன்னா இங்கே தங்கி படிப்பதற்கான ஹாஸ்டல் வசதிகளும் இருக்குது. மாணவ மாணவியருக்கான தனித்தனி ஹாஸ்டல் வசதிகள் இங்கே தங்கி படிக்கிற மாணவர்கள் பார்த்திங்கன்னா முழு நேரமாக காலையில் 9 மணி முதல் 4 மணி வரைக்கும் கல்லூரியிலையும், அதன் பின்னர் வந்து அவங்க ஹாஸ்டல்
ஹாஸ்டலுக்கு வந்த பிறகும் ஈவினிங்ல 6 to 10 வந்து கம்பல்சரி ஸ்டடி அவர் ஸ்கீம் மூலமா இந்த படிப்புகளுக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 மணி நேரம் செலவு பண்ணி படிக்கிற மாதிரியான ஒரு பாடத்திட்டத்தை கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நீங்க உடனடியா பண்ண வேண்டியது என்னன்னா ICAI.org அப்படின்ற இணையதளத்தில் போயிட்டு உங்களுடைய மாணவ உங்களுடைய குழந்தையுடைய மதிப்பெண் பட்டியல் அதெல்லாம் உங்கள் கையில் இருக்கும், அதை பேஸ் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இதுக்கான ஃபீஸை பே பண்ணிடலாம் இந்த இன்ஸ்டியூட்டில். அதுக்கப்புறம் பயிற்சி எடுப்பதற்காக நமது கல்லூரியை நீங்கள் அணுகலாம். ஓகே சார், மற்றும் ஒரு காலர் இருக்காங்க, சௌந்தர்யா ஃப்ரம் கோயம்புத்தூர். வணக்கம் சௌந்தர்யா, சார்கிட்ட உங்கள் சந்தேகம் கேட்கலாம். சார், இப்போ நான் பிகாம் பிஎஃப் ஃபைனல் இயர் முடிச்சிட்டேன் சார். ஓகே, இதுக்கப்புறம் நான் சிஏ டைரக்ட் என்ட்ரி ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன் சார். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் சிஏல நியூ அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லியிருக்காங்களே சார். ஓகே, அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணலாமா இல்லை அந்த இது எப்படி எங்களுக்கு காம்பாக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லுங்க சார். ஓகே, இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம். முக்கியமாக சொல்லணும்னா ஒவ்வொரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த காலங்களுக்கு ஏற்றாற் போல் ஏதாவது ஒரு மாறுதல்களை கொண்டு வருவாங்க. அதே மாதிரி தான் சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் 5 வருடங்களுக்கு முன்னர் வந்து இந்த பாடத்திட்டங்களில் இருந்த மாற்றம், அதன் பிறகு நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து இந்த படிப்பை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அடுத்து இந்த பாடங்களில் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சொல்லிட்டு இருக்காங்க. இதில் ஒரு சில பேப்பர்ஸ் வந்து குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த காலத்திற்கு ஏற்றார் மாதிரி அக்கௌண்டிங்கில் ஆடிட்டிங்கில் டேக்ஸ் லாஸில் இருக்கிற மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த படிப்புகளை வந்து மாற்றி அமைப்பாங்க. நீங்கள் வந்து அது வரைக்கும் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இன்னமும் வந்து அந்த திட்டங்கள் பற்றின முழு விவரம் வெளியிடப்படலை. ஆனால் இப்போ ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் வந்து ஃபவுண்டேஷன் மூலமாக ஜாயின் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து டிகிரி முடித்த மாணவர்கள் வந்து டைரெக்டாக இன்டர்மீடியட்குள்ளே வந்து இந்த படிப்பு தொடர்வதற்கான அட்மிஷன்ஸ் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இமீடியட்டாக அந்த மாற்றங்கள் வராது. அதனால் நீங்கள் உடனே இந்த படிப்புகளில் இப்போ ஃபைனல் இயர் அப்படின்றதுனால உங்களுடைய ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு நீங்கள் படிப்புகளில் சேர்வது ஏற்புடையதாக இருக்கும். அப்புறமா உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுப்பாங்க. அந்த படிப்புகளுடைய புதிய நிலைக்கு நீங்க மாறணும்னா கூட நீங்க மாறுவதற்கு வாய்ப்புகள் கொடுப்பாங்க. ஓகே சார், இப்போ மேஜரா வந்து சிஏக்கும் சிஎம்ஏக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அதோட நேச்சர் ஆஃப் வர்க் எப்படி இருக்கும் சார்? இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா சிஏ அப்படின்றது வந்து எல்லா நிறுவனங்களுக்குமான ஒரு வேலையை தான் வந்து இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் பண்ண போகிறாங்க. அந்த நிறுவனங்கள் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்றத ஆடிட் பண்ணுறது. அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்தில் ஏதாவது முறைகேடுகள் நடந்திருக்கா, அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளருக்கு தெரியாமல் அங்கே இருக்கிற ஊழியர்கள் வந்து அங்கே இருக்கிற விஷயங்களில் இதில் முறைகேடுகள் பண்ணியிருக்கிறாங்களா, அந்த மாதிரியான விஷயங்களையும் ஆடிட் பண்ணுறது தான் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுடைய வேலை. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து அரசு சொல்கின்ற வழிமுறைகளின் படி லேபர் லாஸ் படி அவங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா, பிஎஃப்ஐஎஸ்ஐலாம் அந்த ஆர்கனைசேஷன் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களா, அதே மாதிரி வந்து வருமான வரி சட்டங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதற்கேற்ற மாதிரி அலவபிள் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் ப்ராப்பராக வந்து பில்ஸோட அக்கௌண்ட் பண்ணியிருக்கிறாங்களா, அசட்ஸ் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, அவங்களோட டிப்ரிசியேஷன் அக்கௌண்டிங் ப்ராப்பராக பண்ணியிருக்கிறாங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆராய்ஞ்சு அந்த நிறுவனத்தில் வந்து கணக்கு வழக்குகள் முறையாக பராமரிக்கிறதும் வரிச்சட்டங்கள் படி அந்த கணக்கு வழக்குகள் பராமரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் உறுதி செய்வது தான் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுடைய வேலை. அவங்க பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி மாதிரியான இந்த ரிட்டர்ன் ஃபைலிங் அவங்களுக்கான பிளானிங் பண்ணி கொடுக்கறது, ஃபைனான்ஷியல் அட்வைசஸ் கொடுக்கறது எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் இந்த காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்ற படிப்பு படிக்கிறாங்க இல்லையா, அவங்களும் இந்த வேலைகளை செஞ்சாலும் அவங்களுடைய முக்கியமான பொறுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா செலவினங்களை கட்டுப்படுத்துவது. ஸோ ஒரு நிறுவனம் வந்து அவங்களுடைய வருமானம் அவங்களுடைய செலவு அவங்களுடைய வரிச்சட்டங்களை முழுமையாக வந்து அரசு சொல்கின்ற வழிமுறைப்படி பண்ணுறாங்களான்றத சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் கவனிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அந்த நிறுவனத்தினுடைய லாபம் வந்து அவங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தும் போது மட்டும்தான் ரெட்டிப்பாகும் அப்படின்றதுனால அந்த செலவுகளை கட்டுப்படுத்தும் முறைகளை கற்றுத்தரப்போகிறவங்க தான் இந்த காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் படித்தவங்க. ஸோ இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிறு குறு நிறுவனங்கள் வந்து இந்த சிஎம்ஏவோடைய அலுவலகத்துக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட இதற்கான அட்வைஸஸை வாங்கிப்பாங்க. ஆனால் பெரிய நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய முதலீடுகளே கோடிகளில் இருக்கும், அவங்களுடைய விற்பனைகளும் கோடிகளில் இருக்கும். அப்போ அவங்களுடைய செலவுகள் அவங்களுடைய லாபங்கள் எல்லாத்தையுமே வந்து கண்காணிக்கணும் அப்படின்றதுக்காக சிஎம்ஏ படித்தவங்களை வந்து அவங்களுடைய அலுவலகத்தில் முழு நேர வேலைக்கு வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட் அக்கௌண்டன்சி முடித்தவங்க வந்து அவங்களோட செலவினங்களை கட்டுப்படுத்துறது மற்றும் வந்து உற்பத்தி சார்ந்த நிறுவனங்களாக இருந்தால் அவங்க உற்பத்தி செய்கிற பொருட்களுடைய அடக்கு விலை அப்படின்றத வந்து தீர்மானிப்பாங்க. அதனுடைய ரா மெட்டீரியல்ஸ் என்ன, அதை எங்கேருந்து வாங்கினா செலவு குறைவாக இருக்கும், அதனுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்ன, அதே மாதிரி அதனுடைய லேபர் காஸ்ட் எவ்வளோ இருக்கும், அதை எப்படி வந்து குறைக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்களை கவனம் செலுத்த போகிறவங்க தான் இந்த காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் படித்தவங்க. ஸோ இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 30 இயர்ஸில் வந்து எல்லா துறைகளிலுமே உற்பத்தி துறைகள் வந்து உருவாயிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். நீங்கள் வந்து 90களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கொண்டு வந்த பொருளாதார கொள்கை மாற்றங்களால் நம்மளுடைய தாராளமயமாக்குதல் இல்லை வந்து உலகமயமாக்குதல் தனியார் மயமாக்குதல் இந்த கொள்கைகள் மூலமாக ஒரு வெளிநாட்டு நிறுவனம் வந்து இந்தியாவில் தொழில் தொடங்குறதும் இல்லை இந்தியாவில் இருக்கிற ஒரு நிறுவனம் வந்து வெளிநாடுகளில் தொழில் தொடங்குவது அதையும் மீறி அரசு மட்டுமே
ரெண்டுமே கால் பதித்த துறைகள் எல்லாம் தனியார் நிறுவனங்களும் கால் பதிக்கலாம் அப்படின்ற ஒரு கொள்கை மாற்றத்தினால நிறைய புதிய 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 நிறுவனங்கள் வந்து தொடங்கப்பட்டது. இந்த எல்லா நிறுவனங்கள்லையுமே சிஎம்ஏ படித்தவர்களுடைய உதவி வந்து நிச்சயமாக தேவைப்படும். ஓகே சார், இப்போ நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வந்து பிரத்யேகமாக ஃபுல் டைம் கோர்ஸாக வந்து தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி சிஏசிஎம்ஏ கோர்சஸ்லாம் வந்து செயல்படுத்திட்டு வரீங்க. ஸோ இந்த காலேஜ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணது, எங்கே இருக்குது சார்? நமது கல்லூரி பார்த்தீங்கன்னா 2006 நேஷ்னல் எஜுகேஷன் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு கல்வி அறக்கட்டளை மூலமாக ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் துடுப்பதி என்ற இடத்துல ஆரம்பித்தது. ஸோ நம்ம ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டங்களிலிருந்தே இந்த சிஏசிஎம்ஏ படிப்புகளுக்கு மட்டுமே பிரத்யேகமாக இந்த படிப்புகளுக்கு மட்டுமேயான ஒரு முழு நேர கல்லூரியாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. இந்த படிப்புகளோட முதல் இரண்டு நிலை அப்படின்றது மிக மிக முக்கியமான நிலைகள். பொதுவாக மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளஸ் டூ முடித்த உடனே சிஏ படிப்புகளில் பதிவு செஞ்சு அதனுடைய ஃபவுண்டேஷன் எக்ஸாமை இமீடியட்டாக மே மாதங்களில் எழுத ட்ரை பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுனா அவங்களுக்கு வந்து தேர்ச்சி சதவீதம் குறைவாக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து மாணவர்கள் ஒரு படிப்புக்குள்ளே நுழையும் பொழுது அந்த முதல் பருவ தேர்வு அவங்க எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எடுக்கிற மதிப்பெண்களை பேஸ் பண்ணி தான் அவங்களோட பெற்றோர்களும் சரி இல்லை மாணவர்களுமே சரி அவங்களுடைய மோட்டிவேஷன் இருக்கும். சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை ஃபவுண்டேஷன்ல எனக்கு குறைவான மதிப்பெண் வந்துருச்சு, இல்லை வந்து ஃபவுண்டேஷன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நான் அதனால் இந்த படிப்பை குவிட் பண்ணுறேன் அப்படின்ற ஸ்டேஜும் இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வேலை வாய்ப்புகளை கொடுக்குற இந்த படிப்புகளில் நிறைய மாணவர்கள் வந்து சேராததற்கான காரணம் என்ன, அதே சமயம் சேர்ந்த மாணவர்களும் நல்ல மதிப்பெண்களில் தேர்ச்சி பெறாததற்கான காரணம் என்ன அப்படின்றத ஆராயும் பொழுது மாணவர்கள் வந்து இந்த படிப்புக்கே கொடுக்க வேண்டிய அந்த முழு நேர வந்து ஒதுக்காமல் மற்ற விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது, இல்லை குறைவான நேரங்களில் பயிற்சியை எடுத்துக்கிட்டு உடனடியாக தேர்வுகளை எழுதுவது, அப்படி இல்லைனா டிகிரி மாதிரியான கோர்சஸ் படிச்சுக்கிட்டே இந்த சிஏசிஎம்ஏ கோர்சஸ் படிக்கிறது, இல்லைனா முழு நேரமாக வேலைக்கு போயிட்டு இந்த படிப்புகளை வந்து பகுதி நேரமாக படிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால தான் இந்த படிப்புகளை வந்து எளிமையாக முடிக்க முடியறதில்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வந்து இந்த படிப்புக்காகவே பிரத்யேகமாக காலை 9 முதல் 4 வரைக்கும் மாணவர்கள் வந்து முழு நேரமாக கல்லூரி படிவத்தில் இதற்கான பயிற்சியை எடுக்கணும். குறிப்பாக வந்து ஃபவுண்டேஷனுக்கு இந்த அகாடமிக் இயரில் சேர்ற மாணவர்கள் வந்து ஒரு 800 பயிற்சிக்கு பின்னர் தான் தேர்வுகள் எழுதணும். அதே மாதிரி இந்த தேர்வுகளுக்கான முறையான பயிற்சிகள் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படணும். ஏன்னா பிப்ரவரி வரைக்குமே இதுக்கான பயிற்சிகள் வந்து போயிட்டுருக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா தேர்வு எழுதும் முறைகளை வந்து மாணவர்களுக்கு கற்றுத்தருவது. ஏன்னா எந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸாக இருந்தாலும் எக்ஸாமினேஷனுக்குன்னு மாணவர்கள் தனியாக ப்ரிப்பேர் ஆகணும்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ பிப்ரவரி மாதத்துலேருந்து அவங்களுக்கு வந்து தொடர்ந்து வாராந்திர தேர்வுகளை நடத்தி ஒவ்வொரு தேர்வுகளையும் மாணவர்களுடைய முன்னேற்றம் எப்படி இருக்குன்றதை பார்த்து மே மாதங்களில் அவங்களுக்கு தேர்வு எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து பெற்றுத்தரும். அதே மாதிரி இந்த ஃபவுண்டேஷன் முடித்த பிறகு அவங்களுக்கு இன்டர்மீடியட்டில் 8 இருக்கும். சில மாணவர்கள் வந்து 8 சேர்த்து எக்ஸாம் எழுதுவாங்க, ஒரு சிலர் வந்து குரூப் 1 குரூப் 2 பிரித்து 4 பேப்பருக்காக எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. அப்போவும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு குரூப்புக்கும் தனித்தனியாக 450 பயிற்சியை கொடுத்து அந்த பயிற்சிக்கு பின்னர் அவங்களுக்கு வந்து 15 ஒரு முறை அந்த தேர்வுகளை நடத்தி அவங்கள தேர்வுக்கும் தயார் செஞ்சு ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இங்கே வந்து இந்த படிப்புகளுக்கான பயிற்சியை எடுக்கிறாங்க. அவங்க நல்ல மதிப்பெண்களில் தேர்ச்சி பெற்று இந்திய அளவில் தரவரிசை பட்டியலில் ரேங்கிங்கில் வர அளவுக்கு இந்த மதிப்பெண் இருக்கிற மாதிரி பயிற்சியை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். காலர் ஒருத்தவங்க இருக்காங்க, ஜனனி ஃப்ரம் கோயம்புத்தூர். வணக்கம் ஜனனி, சார்கிட்ட உங்கள் சந்தேகம் கேட்கலாம். ஷோர் மேம், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் ஜனனி. சார், இப்போ இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்கவுண்டிங்னு சொல்லிட்டு ஒரு பில் பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணிருக்கிறதாவும் இனிமேல் ஐசிஐ வந்து ஸ்டாச்சுட்டரி பாடியா இருக்காது, கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணிடும், அப்படி பண்ணிச்சுன்னா சிஏட குவாலிட்டி கம்மியாயிரும், நீடு கம்மியாயிரும் சொல்லி கேள்விப்படுறேன் சார். அது உண்மைங்களா சார்? இல்ல, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்னும் நடைமுறைப்படுத்தாத வரையில நம்ம அதை பத்தி பேசக்கூடாது. சிஏ படிப்புகளுக்கு எப்பவுமே வந்து ஒரு வாய்ப்புகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்தியாவில் வந்து தொழில் நிறுவனங்கள் வந்து வெற்றிகரமா நடக்கணும் அப்படின்னா அப்ப சிஏ படித்தவர்களோட உதவி இல்லாமல் அந்த நிறுவனங்கள் நடக்க முடியாது. அதனால வந்து சிஏ படிப்பு அப்படின்றது காலத்தின் கட்டாயம், எல்லாருக்குமே எல்லா நிறுவனங்களுக்குமே சிஏ படித்தவர்களுடைய உதவி தேவை. இது வந்து இந்திய அளவில் மட்டும் சொல்ல முடியாது இல்லையா, அகில உலகில் எந்த நிறுவனமாக இருந்தாலும் எந்த நாட்டில் இருக்கிற ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சிஏ மாதிரியான ஒரு படிப்பை படித்தவர்களுடைய உதவி தேவைப்படும். இந்தியாவில் எப்படி சிஏ படிப்புகளோ அதே மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு பெயர்களில் வழங்கப்படுது. சிபிஏன்னு சொல்கிறாங்க, ஏசிசிஏன்னு சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாடுகளில் வேறு வேறு பெயர்களில் வேணால் அழைக்கப்படலாம். ஆனால் இதனுடைய வேலைகள் அவங்களுடைய படிப்பு இல்லை அந்த படித்து முடித்த பிறகு அவங்க செய்ய போகிற வேலைகள்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை இந்த படிப்புகளுடைய பெயர்களோ இல்லை அதில் இருக்கிற பாடங்களோ மாற்றப்பட்டாலும் இந்த படிப்பினுடைய தரம் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து தவறான கருத்துக்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து மாணவர்களை வந்து குழப்பிக்கிட்டே தான் இருக்கும். அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பரப்பாமல் பார்த்துக்கிறது நம்மளுடைய கடமை. நிகழ்ச்சிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அந்த காலேஜில் படிக்கும் மாணவர்கள் என்ன கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நான் வந்து அசோக்குமார், மதுரையில் இருந்து வரேன். இங்கே போன வருஷம் வந்து சேர்ந்தேன், சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் வந்து படித்தோம், இங்கே தான் படித்தேன்.
சிஏடி வந்து பாஸ் ஆனேன். மறுபடியும் இங்கே வந்து சிஎம்ஏ என்ட்ரி சேர்ந்துட்டேன். இங்கே கோர்ஸை பற்றி சொல்லணும்னா கொஞ்சம் கஷ்டமான கோர்ஸ் தான். ஆனால் வந்து இங்கே டீச்சிங்னால் வந்து எங்களுக்கு இப்போதைக்கு வந்து ஒன்றுமே தெரில, ஈஸியாக இருக்குது கோர்ஸு. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, எப்போ வேணாலும் அவங்கள வந்து டவுட் கேட்கலாம். எக்ஸாம் எழுதுறது தான் ஒரு பெரிய ஃபியரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அந்த எக்ஸாம் ஃபியரை வந்து போக்குறதுக்காகவே அடிக்கடி வந்து டெஸ்ட் வரும். கரெக்டாக கோர்ஸுக்கு தகுந்த வந்து ஹார்ட்னஸ்ஸு எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணி எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து வைப்பாங்க. தேங்க்ஸ் டு என்எம்ஸ். என்னோட பேர் கார்மல் ஃப்ரான்ஷா. நான் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். நான் வந்துட்டு 11th 12th மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்தேன். அதனால சிஏ பர்சியூ பண்ணும் அப்படின்னு வரும்போது என்னால் முடியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் பற்றின பேசிக்ஸ் தெரியாது. ஆனால் இங்கே வந்து ஜாயின் பண்ண ஒரு 1 month அது வந்து அப்படியே அப்சைட் டவுன் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே வந்து அக்கௌண்ட்ஸ்க்கான பேசிக்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே கிளியர் கட்டாக சொல்லித்தராங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு மார்னிங் 6 hours ஸ்டடி டைம் கிளாஸஸோட ஈவினிங் 4 hours ஸ்டடி டைம் வேறு இருக்குது. அப்போ வந்து ஃபேக்கல்டிஸ் நம்ம கூடவே இருக்கிறதுனால நமக்கு டவுட்ஸ் வந்து எப்போ வேணாலும் நம்ம கிளியர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. ஓகே, இப்போ ஒரு காலர் இருக்காங்க சார், தொடர்ந்து பேசலாம். தன்மை ஃப்ரம் சென்னை. வணக்கம் தன்மை, சார் கிட்ட உங்கள் சந்தேகம் கேட்கலாம். வணக்கம் சார். ஸோ என்னோட சந்தேகம் என்னன்னா, இப்போ வந்து ஃபியூச்சரில் டெக்னாலஜி எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு, நிறைய ஜாப்ஸ் வந்து ஆட்டோமைஸ்ட் ஆகிட்டு இருக்குல்ல சார். ஸோ இந்த சிச்சுவேஷனில் வந்து சிஏ படித்தா ஃபியூச்சரில் வந்து ஸ்கோப் இருக்கா, இல்லை எந்த அளவுக்கு இப்போ இந்த மாதிரி சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு? என்னன்னா வந்து மேன் மிஷின் அப்படின்றது ரீப்ளேஸ் பண்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. அதனால வந்து அக்கவுண்டிங் ஜாப்ஸ் எல்லாம் வந்து சிஸ்டமே பண்ணிடுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா பண்ணாது. ஏன்னா வந்து உங்களுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் பண்ற வேலையை என்னன்னா, ஏற்கனவே அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுல இருக்கிற மிஸ்டேக்ஸ் ஐடென்டிஃபை பண்றது மட்டும் கிடையாது, அவங்க வந்து அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்றாங்களான்றதை பாக்குறது தான். அப்படின்னு பார்த்தா கடந்த 30 வருடங்களே பார்த்தீங்கன்னா நிறைய மென்பொருட்கள் வந்து அக்கௌண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஆனால் அதையும் மீறி இவர்களுக்கு வந்து நிறைய வேலைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்கவுண்டிங்க்கு அப்பாற்பட்டு, அவங்க ஆடிட் பண்ணுறது அப்பாற்பட்டு, இவங்களுடைய உதவிகள் வந்து கம்பல்சரி அப்படின்னு டேக்ஸ் லாஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ சிஸ்டம் வந்து சைன் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம ஐடி ஆஃபீஸ்லேயோ இல்லை வந்து லோன் ப்ரொசீஜருக்காக ஒரு பேங்க்லேயோ நம்ம சப்மிட் பண்ண முடியாது. ஏன்னா வருமான வரி சட்டம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1 crore rupees மேலே வருமானம் ஈட்டும் நிறுவனமாக இருந்தால் அந்த நிறுவனத்தினுடைய வருமான வரி ரிட்டர்ன்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சைன் பண்ணால் மட்டும்தான் அது வேலிட், இல்லைனா அது வந்து வேலிட் டாக்குமெண்ட்டே கிடையாது. அதே மாதிரி தான் வங்கிகளும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சிறு நிறுவனமாக இருந்தால் கூட அவங்க வந்து ஒரு வங்கிக்கிட்டேருந்து ஒரு கடன்கள் பெற முற்படும் பொழுது அவங்களுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சைன் பண்ணணுன்றதை கம்பல்சரியாக கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிறு குறு நிறுவனங்கள் வந்து கடன்கள் பெற முயற்சி செஞ்சாலோ இல்லை வந்து அவங்களுக்கான சப்சிடிஸ் அவங்க வந்து அரசாங்கத்துக்கிட்டேருந்து ஏதாவது மிஷின்ஸ் வாங்கும்போது சப்சிடி வாங்கணும்னு முயற்சி பண்ணாங்கன்னா கூட கட்டாயமாக அவங்களுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சைன் பண்ணணும். ஸோ இது வந்து இந்த ஆடிட்டிங்கு ஐடி ரிட்டர்ன்ஸ் மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் இந்த சப்சிடி பெறுவதற்கான முயற்சிகள் இது மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்களில் வந்து இந்த நிறுவனங்கள் தொடங்குறாங்க அப்படின்னா தொடங்கும் பொழுதே அவங்களுடைய ஸ்டாச்சுரி கம்ப்ளைன்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ரிஜிஸ்ட்ரேஷனில் ஆரம்பித்து அந்த நிறுவனத்தினுடைய பட்ஜெட்டிங், அந்த நிறுவனம் வந்து எவ்வளவு செலவு செய்யலாம், எவ்வளோ வருமானம் வந்தால் எவ்வளோ செலவு செய்யலாம், எப்படி வந்து செலவுகளை கட்டுப்படுத்தலாம், அந்த மாதிரியான விஷயங்களை நிறுவனங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் ஃபைனான்ஷியல் பிளானிங், எப்படி வந்து அந்த கேஷ் ஃப்ளோ வந்து அவங்க மேனேஜ் பண்ணணுன்ற மாதிரியான ஃபைனான்ஷியல் பிளானிங், அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற அந்த நிதியை வந்து மேலாண்மை பண்ண வேண்டிய விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் தான் இவங்களுக்கு வந்து உதவி பண்ண முடியும். இதற்கு அப்பாற்பட்டு நிறைய வேலைகள் இருக்குது. இப்போ வந்து ஒரு நிறுவனம் வந்து பொதுத்துறை நிறுவனமாக மாறும்பொழுதும் சரி, இல்லை வந்து அவங்களுடைய பங்குகள் வந்து வெளியிடப்படும் பொழுதும், கடன் பத்திரங்கள் வெளியிடப்படும் பொழுதும், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலேயுமே வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் உடைய உதவி தேவை. அப்படின்னு பார்த்தோம்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் வந்து சிஏ படிப்போட மட்டும் நிறுத்திக்காமல் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த நிலைக்கு செல்வதற்கும் முயற்சி செய்கிறாங்க. ஏன்னா காலத்திற்கு ஏற்றாற்போல் அவங்களும் அவங்கள வந்து மெருகேற்றணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கும் நிறைய கோர்சஸ் இருக்குது. சிஏ இன்ஸ்டியூட்டே பார்த்தீங்கன்னா சிஏ முடித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ்க்கு தொடர்ந்து பேசலாம். சார், நான் இப்போ இன்ஜினியரிங் முடிக்க போறேன். சோ சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் படிக்கலாமா?
நிச்சயமாக படிக்கலாம். நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய கரியரை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸை படிக்கிறாங்க. இதனுடைய கேட்வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்ஜினியரிங்ல நீங்கள் 60% அண்ட் அபோவ் ஸ்கோர் பண்ணீங்கன்னா சிஏல மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்குது, ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து 60% அண்ட் அபோவ் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்க்கான எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு சின்ன எக்ஸாம்ஷன், ஸோ தட் உங்களுக்கு ஒரு 4 பேப்பருக்கான எக்ஸாம்ஸ் இல்லாமையே நீங்கள் டைரெக்டாக இன்டர்மீடியட்குள்ளே போக முடியும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஏ படிப்புகளை விட பிஇ மாதிரியான தொழில் படிப்புகளில் படித்தவங்களுக்கு சிஎம்ஏ படிப்புகளில் நிறைய ஸ்கோப் இருக்கும். நிறைய தொழில் நிறுவனங்கள், இப்போ நீங்கள் பிஇயில் வந்து ஒரு ஆட்டோமொபைலோ இல்லை வந்து ஐடிஓ மாதிரியான துறைகளில் வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னாலும், அந்த நிறுவனங்களில் கூடுதலாக உங்களுக்குன்னு சிஎம்ஏ மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும் பொழுது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்றதுனால உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். இல்லை நீங்கள் பிஇ முடிச்சுட்டு சொந்தமாக தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா கூட சிஎம்ஏ படிப்புகளும் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். நிறைய இன்ஜினியரிங் மாணவர்கள் வந்து இப்போ சிஎம்ஏ படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஇ முடிச்சுட்டு எம்பிஏ வந்து ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனாக வச்சுருப்பாங்க. எம்பிஏ விட இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்றதுனால இந்த படிப்பை படிச்சுட்டு வெளிநாடுகளில், குறிப்பாக சொல்லணும்னா நிறைய தொழில்துறை நிறுவனங்கள், உற்பத்தி துறை நிறுவனங்களில் வந்து இதுக்கான ஸ்கோப் அதிகமாக இருக்குன்றதுனால சிஎம்ஏ கோர்ஸஸை எடுத்து படிக்கிறத ஒரு வாடிக்கையாக வச்சுட்ருக்காங்க. ஓகே சார், மற்றும் ஒரு காலர் இருக்காங்க, முருகானந்தம் ஃப்ரம் தேனி. வணக்கம் முருகானந்தம், சார்கிட்ட உங்கள் சந்தேகம் கேட்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். சார், பையன் வந்து பிகாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் சார். சரிங்க, ஓகேங்களா. அவன் வந்து சிஏ வந்து சார்ட்டர்ட் அக்கவுண்ட் தனித்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆடிட்டிங் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓகே, எங்களுக்கு வந்து அவன் எங்களுக்கு சரியான வந்து காலேஜ் எது சூஸ் பண்ண தெரியல எங்களுக்கு. நான் இப்போ தான் டிவியில் பார்த்தேன் நான். ஓகே, அது எப்படி சார் பிகாம் முடிச்சுட்டு வந்து சிஏ பண்ணலாமா? ஆமாம், இப்போ வந்து பிளஸ் டூ முடித்த உடனே ஆக்சுவலாக இந்த படிப்புகளுக்குள்ளே நீங்கள் சேர்ந்துருக்கலாம். இப்போ நீங்கள் பிகாம் படிச்சுட்டு இருக்கீங்கன்றதுனால கவலைப்பட வேண்டாம். பிகாமை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிஏ படிப்புகளுக்குள்ளே வாங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சிஏ படிச்சுட்டு ஆடிட்டிங் படிக்கணும்னு சொல்கிறாருட்டு. சிஏன்ற படிப்பை வந்து அவர் ஆடிட்டர் ஆவதற்கான ஒரு படிப்பு தான். ஓகே, ஸோ இப்போ பிகாம் வந்து அவர் கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்கள். அதில் 55% அண்ட் அபவ் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் அவருக்கு வந்து சில பாடங்களில் அவருக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்க்கு போகாமல் அதுக்கப்புறம் டைரெக்டாக இன்டர்மீடியட்குள்ளே வந்து இந்த படிப்பை வந்து அவர் தொடர முடியும். ஸோ நேஷனல் மேனேஜ்மெண்ட் லெவன்த்துலேயே வந்து நான் வந்து இந்த செக்ஷன் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காமர்ஸ் எடுத்தேன் சார். காமர்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 12th முடிச்சோடனே டெய்லி பண்ணேன் சார். ஓகே, டெய்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர்ல வந்து பிகாம் செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன் சார். புரியுது புரியுது. இதை முடிச்சுட்டு நான் சிஏ தனியாக பண்ணுறேன், பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆடிட்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் சார். நிச்சயமாக சார், அக்கௌண்டன்சி படித்த மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரொஃபஷனல் கோர்ஸே வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸ் தான். அந்த மாணவர் வந்து சரியான பாதையை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கும்போதே சிஏ படிக்கணுன்ற குறிக்கோளோட தான் சேர்ந்துருக்காருன்றது புரியுது. ஆனால் அவர் பிளஸ் டூ முடிச்சுடனே இந்த படிப்புகளுக்குள்ளே வந்திருக்கலாம், பரவாயில்ல. இப்போ அவர் டிகிரி படிச்சுட்டு இருக்கிறாருன்றதுனால இந்த டிகிரி படிப்பை முடிக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறமா அவர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி எடுத்து படிக்கலாம். அவருக்கு வந்து டைரெக்டாக இன்டர்மீடியட்லேருந்து படிக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த படிப்புகள் வந்து முடியும். பிகாமில் 55% மேலே மதிப்பெண் எடுப்பதற்கு அவர் முயற்சி பண்ணணும். ஸோ இந்த படிப்புகளுக்கான பயிற்சியை தான் வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் கொடுத்துட்ருக்கோம். அவர் வந்து பிகாம் முடிச்சுட்டு இங்கே வரும்பொழுது டைரெக்டாக இன்டர்மீடியட்லேருந்து இதற்கான பயிற்சிகளை இங்கே எடுத்துக்கலாம். ஓகே சார், இப்போ இந்த மாதிரி படிப்புகளுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப்ஸ் எப்படி சார்? இப்போ ஃபர்ஸ்ட் டிகிரி ஸ்காலர்ஷிப், கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் இதெல்லாம் வந்து மாணவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? அது மட்டும் இல்லாமல் பேங்க் லோன், ஸோ அதெல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்க சான்சஸ் இருக்கா சார்? இல்லை, பொதுவாகவே வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு எடுத்துக்கினாவே பெற்றோர்களுக்கே இருக்கிற ஒரு வருத்தம் வந்து இந்த கோர்ஸில் வந்து ஃபீஸ் வந்து ஹியூஜாக இருக்கும், லட்சங்களில் இருக்கும், இல்லை கோடிகளில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க. ஆனால் இந்த சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் அந்த நிலை கிடையாது. இதனுடைய கல்வி கட்டணம் மிக மிக குறைவு. குறிப்பாக சொல்லணுன்னா மிக குறைவான கல்வி கட்டணத்தில் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்க முடியுமா அப்படின்னா அது சிஏ சிஎம்ஏ கோர்சஸாக மட்டும்தான் இருக்கும். இந்த படிப்புகளுக்கும் அரசாங்கம் கொடுக்கின்ற எல்லா ஸ்காலர்ஷிப்ஸையும் இவங்க வந்து அவைல் பண்ண முடியும். இது வந்து நார்மலாக ஒரு டிகிரி கோர்ஸ் கூட கிடையாது. ஏன்னா டிகிரி ஜாயின் பண்ணும்போதே அவங்களுக்கு வந்து முதல் பட்டதாரிக்கு வழங்கப்படும் ஸ்காலர்ஷிப்பு எல்லாத்தையுமே அவைல் பண்ணுறாங்க அப்படின்னா இது அதையும் மீறி பிஜிக்கு இணையான ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அப்படி இருக்கும்பொழுது இதுக்கும் எல்லா வசதிகளும் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா வங்கி கடன் பெறும் வசதிகளும் இருக்குது. நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து அவங்களுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்களுக்கு தெரிந்த வங்கிகள் மூலமாக இதனுடைய கல்வி கடன் பெறும் வசதிகளையும் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்குறோம். பொதுவாக பெற்றோர்கள் வந்து இந்த கல்வி கடன் பற்றியும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய பேர் கேட்பாங்க சார், நாங்கள் வந்து படிக்கும்பொழுதே கடன் வாங்குற ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே தள்ளப்படுறோன்னு. அந்த நிலை கிடையாது. ஏன்னா இந்த படிப்பை முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓரிரு மாதங்கள்லேயே நீங்கள் கல்வி கடன் பெற்றிருந்தீங்க இல்லையா, அதை வந்து
அடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சம்பளங்கள் இருக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், சிஏ படிப்புகளை வந்து நல்ல முறையில் படித்து நல்ல மதிப்பெண்களில் தேர்ச்சி பெற்றீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மாதாந்திர சம்பளமே லட்சங்களுக்கு மேலே இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது கடன்கள் பற்றியோ, கல்வி கடன் பற்றியோ, இல்லை இதற்காக செலுத்தப்பட்ட ஃபீஸை பற்றியோ நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் வரைக்கும் தான் நீங்கள் பெற்றோர்களை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. இந்த ஸ்டைஃபன் வந்து 3 வருஷத்துக்கும், மாதாந்திர ஸ்டைஃபன் வந்து 3 வருஷத்துக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்டைஃபன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட்க்கு செலுத்தின கல்வி கட்டணத்தையோ அல்லது வந்து உங்களுடைய ஃபைனலுக்கு நீங்கள் கட்டப்போகிற கல்வி கட்டணத்தையோ ஈடு செய்கிற அளவில் தான் இருக்கும். அதனால் இந்த படிப்புகளை பொறுத்த வரைக்கும் கல்வி கட்டணம் அப்படின்றது ஒரு சுமை அல்ல. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் கொடுக்குற எல்லா ஸ்காலர்ஷிப்பும் நீங்கள் அவைல் பண்ணலாம், கல்வி கடன்களும் உங்களுக்கு கிடைக்கும். சார், இப்போது நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் சிஏ சிஎம்ஏ போன்ற கோர்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான பயிற்சி முறைகள் கொடுக்குறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்க சார்? இல்லை, இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த படிப்புகளுக்கு வந்து முழு நேர பயிற்சி அப்படின்றது தான் நம்மளுடைய இலக்கு. மாணவர்கள் வந்து பகுதி நேரமாக இந்த படிப்பை படிக்கும்பொழுது தான் இதில் வந்து தேர்ச்சி விகிதமும் குறைவாகுது, இந்த படிப்பை எடுத்து படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கையும் குறைவாகுது அப்படின்றத உணர்ந்து தான் நம்ம வந்து ஆரம்பத்திலேருந்தே இந்த படிப்புகளுக்கு மட்டுமே முழு நேர பயிற்சியை வந்து வழங்கிட்டு வரோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கிற ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் தலைமையில் தான் இந்த படிப்புகள் வந்து ஆசிரியர் குழுவால் நடத்தப்படுது. ஸோ ஒவ்வொரு பாடத்துக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியான துறை சார்ந்த ஆசிரியர்கள் இருக்காங்க. எப்படி வந்து பள்ளிகளில் கல்லூரிகளில் வந்து பீரியட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் காலை 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அந்தந்த பாடங்களுக்கு, இப்போ ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 4 பாடங்கள் இருக்குது, அக்கௌண்டிங், எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் லாஸ், பிஸ்னஸ் மேக்ஸ்னு சொல்லிட்டு இந்த 4 பாடங்களுக்குமே அந்த துறை சார்ந்த நிபுணர்களாக அதே சமயத்தில் கற்பிப்பதில் திறமை உள்ளவர்களாக பார்த்து தான் நம்ம ஆசிரியர் குழு வந்து நியமிச்சிருக்கோம். இந்த ஆசிரியர்கள் மூலமாக தான் மாணவர்களுக்கு வந்து பயிற்சிகள் வழங்கப்படுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷனுக்கு வந்து 800 மணி நேர பயிற்சி, அதே மாதிரி இன்டர்மீடியட் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குரூப்புக்குமே தனித்தனியாக 450 மணி நேர பயிற்சியை கொடுத்துட்ருக்கோம். பொதுவாக ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு வந்து ஆசிரியர்கள் பாடம் நடத்துவதும் அதை வந்து மாணவர்கள் வந்து அவங்களா குறிப்பெடுத்து அவங்களா வந்து அதற்கான பயிற்சியை மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் என்ன பண்ணியிருக்கோம்னா மாணவர்கள் வந்து ஒரு ஒரு டெஸ்க் டு டெஸ்க் வந்து ஆசிரியர்களோட பாடம் வந்து சென்று அடைஞ்சதா அப்படின்றத வந்து நம்ம கவனிச்சிட்ருக்குறோம். ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனித்தனி திறமை இருக்கும். ஒரு சிலர் வந்து தமிழ் மீடியம் வழியில் படிச்சுட்டு ப்ளஸ் டூலேருந்து வந்திருப்பாங்க, ஒரு சிலர் ஆங்கில வழி கல்வி, ஒரு சிலர் மாநில வழி பாடத்திட்டத்தில் படிச்சுட்டு வந்திருப்பாங்க, ஒரு சிலர் சிபிஎஸ்சியில் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சில மாணவர்கள் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து சயின்ஸ் குரூப் படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சிஏ படிப்புகளுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ எல்லா மாணவர்களுக்குமே தனித்தனியாக ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு ஒரு ஃபோக்கஸ் வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்றதுனால ஒவ்வொரு மாணவருக்கும் நடத்தப்பட்ட பாடங்கள் வந்து சென்றடைஞ்சிருக்கா அப்படின்றது வந்து கூர்ந்து கவனிக்கிற மாதிரியான ஒரு பாடத்திட்டம் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதனால தான் ஒவ்வொரு வருஷமும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வந்து இந்த படிப்புகளை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வராங்க நம்ம கல்லூரியிலேருந்து அப்படின்னு சொல்லி சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருடமே நம்மளோட ஃபவுண்டேஷன் லெவல் பொறுத்த வரைக்கும் 100% தேர்ச்சியை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி சிஏ படிப்புகளையும் ஃபவுண்டேஷன் லெவலில் பார்த்தீங்கன்னா 75% மேற்பட்ட மாணவர்கள் வந்து ஒவ்வொரு கல்வி தேர்வுகளிலையும் தேர்ச்சி பெற்றுட்டு வராங்க அப்படின்றத நம்ம சந்தோஷமாக சொல்லலாம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். காலர் ஒருத்தவங்க இருக்காங்க, வாணிஸ்ரீ ஃப்ரம் வேலூர். வணக்கம் வாணிஸ்ரீ, சார் கிட்ட உங்க சந்தேகம் கேட்கலாம். சார், நான் இப்போ பிகாம் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, இதுக்கப்புறம் சிஏ படிக்கணும். ஓகே, வேலூர் சார், வேலூர் பக்கத்துல எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, அதுதான் சார், வேலூர் பக்கத்துல எங்கேயாவது சிஏ படிக்க முடியுமா அப்படின்னு. இல்லை, நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம் இல்லையா, ஐசிஏஐ, அந்த நிறுவனமே பார்த்தீங்கன்னா இதுக்கான பயிற்சிகளை வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. இவங்களுடைய கிளைகள் வந்து ஒவ்வொரு நகரங்கள்லையுமே இருக்குது. அவங்க வந்து சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, யூஸ்வலாக பிரான்ச்சஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் இவங்க வந்து சாப்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சாப்டர்லேயும் இதற்கான பயிற்சிகள் வந்து வழங்கப்படுகிறது. முழு பயிற்சி ஒரு இந்த படிப்புக்காக மட்டுமே முழு பயிற்சியை கொடுத்துட்ருக்குற ஒரே கல்வி நிறுவனம் வந்து நமது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. நமது கல்லூரி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் மட்டும்தான் இருக்கு, நமக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. இப்போ நிறைய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய டவுட் வந்து இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப கடினமாக இருக்குமா படித்தா அப்படின்ட்டு இருக்கும். அது இல்லாமல் இப்போ ஒரு சப்ஜெக்டில் வந்து இப்போது சப்போஸ் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா திரும்பியும் ஃபுல்லாக வந்து படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதெல்லாம் உண்மையா சார்? இல்லை, இந்த நிலை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. நிறைய பேருக்கு வந்து இந்த படிப்புகள் அவேர்னஸ் இல்லாத காலகட்டம் உண்டு. இந்த படிப்புகளை பற்றிய தவறான கருத்துக்கள் வந்து பரப்பப்பட்டதும் உண்டு. குறிப்பாக இந்த படிப்பை வந்து வேகமாக முடித்த ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டமான படிப்பு, நான் முடிச்சுட்டு நான் அவரை பெருமைப்படுத்திக்கிறதும், இல்லை வந்து இந்த படிப்பை முடிக்காத ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டமான படிப்பு, அதனால தான் என்னாலேயே படிக்க முடியல அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு கடினமான படிப்பு கிடையாது, இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். எப்படி வந்து மருத்துவம் அப்படின்ற ஒரு படிப்பு இருக்கோ, எப்படி வந்து பொறியியல் அப்படின்னு ஒரு படிப்பு இருக்கோ, அதே மாதிரி தான்
அக்கௌண்டன்சி அண்ட் காமர்ஸ் துறை சார்ந்த படிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து இந்த சிஏசிஎம்ஏ கோர்சஸ். இந்த கோர்சஸ் வந்து நீங்கள் மேலோட்டமாக படித்து இதில் வந்து தேர்ச்சி பெறவும் முடியாது, ஒருவேளை தேர்ச்சி பெற்றாலும் இதில் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணவும் முடியாது. இதில் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் ஆழ்ந்து படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் வந்து ஒவ்வொரு நிறுவனத்தையும் காப்பாற்ற போகிற பொறுப்பை வந்து கையில் எடுத்துக்கிறீங்க. பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அந்த நிறுவனம் வந்து நலிவடைஞ்சு போகாமல் இருப்பதற்கு நீங்கள் தான் முதுகெலும்பாக இருக்க போகிறீங்க அப்படின்னா, அப்போ அந்த படிப்புகளை வந்து நீங்கள் எவ்வளோ கவனம் செலுத்தி படிக்கணும்னு பாருங்கள். முறையாக படிக்கணும், அதாவது இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் சுயமாக படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து வெற்றி வாய்ப்பு மிக மிக குறைவு. நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணி பாஸ் பண்ணுன்னு சொல்கிறவங்க யாரோ ஒருத்தர் தான், அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப கடினமாக தான் இருந்திருக்கும். அதனால் இந்த துறை சார்ந்த நிபுணர்கள் மூலமாக இதற்கான பயிற்சியை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். குறிப்பாக முழு நேரமாக இந்த படிப்புக்கு மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அது இல்லாமல் வந்து டிகிரி படிச்சுக்கிட்டே இந்த படிப்புகளை படிக்கிறது, இல்லைனா வந்து பார்ட் டைமாக வந்து ஜாப் போயிட்டு இந்த படிப்புகளை படிக்கிறது அப்படின்றது, இந்த படிப்பை நீங்கள் முழுமையாக படிக்காமல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். அப்போ தான் இந்த படிப்புகள் வந்து மிக கடினமான படிப்பாக உங்களுக்கு இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இந்த படிப்புகள் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் வந்து மாணவர்களுக்கு தேவைப்படும். ஏன்னா அது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸில் செய்கிறதுக்கு முன்னாடி இதுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் வாங்கிட்டு தான் அவங்க சேரணும். இந்த படிப்பு சம்மந்தமான விஷயங்களை வந்து நீங்கள் இதற்கான முறையான கல்வி நிலை நிறுவனங்கள் மூலமாக நீங்கள் தெளிவுபடணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். இப்போ நம்ம நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியை தொடர்பு கொள்ளணும்னா இங்கே திரைகளில் கொடுக்கப்பட்டிருக்க எண்களில் தொடர்பு கொள்ளும் பொழுது இங்கே இருக்கிற கல்வி ஆலோசகர்கள்லேருந்து உங்களுக்கு முறையாக கைட் பண்ணுவாங்க. குறிப்பாக வந்து நான் ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆனால் எல்லா 20 பேப்பரையும் திரும்பவும் எழுதணுமா, அந்த மாதிரி ஒரு நிலை கிடையவே கிடையாது. எந்த தருணத்துலையும் நீங்கள் 20 பேப்பருக்கும் எக்ஸாம்ஸ் எழுத போகிறதே கிடையாது. ஃபவுண்டேஷனில் 4 பேப்பருக்கு, இன்டர்மீடியட்டில் 8 பேப்பருக்கு, அண்ட் ஃபைனலில் 8 பேப்பருக்கு எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க. அதுலேயும் குறிப்பாக இன்டர்மீடியட்டில் 8 பேப்பர் சேர்த்து எழுதணுன்ற அவசியம் கிடையாது, ஃபைனல்லையும் 8 பேப்பர் சேர்த்து எழுதணுன்ற அவசியம் கிடையாது. இந்த பாடங்களுக்கான பரீட்சைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடத்துலையும் மே மற்றும் நவம்பர் மாதங்களில் நடத்தப்படுது. நீங்கள் விருப்பப்பட்டால் 4 பேப்பரை மே மாதத்துலேயும், அடுத்த 4 பேப்பரை அதுக்கு வருகின்ற நவம்பர் மாதம், இல்லை அப்போ எனக்கு பயிற்சி முடியலை அதற்கு அடுத்த மே மாதங்களில் நான் எழுத போகிறேன்னு விருப்பம் தெரிவிச்சிங்கன்னா அதுக்கப்புறமாவும் நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கான அவகாசம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுது. இதில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. இத்தனை வருஷங்களுக்குள்ளே நீங்கள் முடிச்சாகணுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. அதனால் ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆனால் எல்லா பேப்பரையும் சேர்த்து எழுதணும், இது ரொம்ப கடினமான படிப்பு அப்படின்ற விஷயங்களை வந்து நீங்கள் தவிர்க்கணும். பொதுவாகவே ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்றது நீங்கள் ஆழ்ந்து படிக்க வேண்டிய ஒரு படிப்பு. தேர்வுக்காக மட்டுமே நம்மளை தயார்படுத்துகிற படிப்பு இது கிடையாது. நீங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த துறை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வந்து அனுபவம் பெறணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க, மருதுமுத்து ஃப்ரம் தேனி. வணக்கம் மருதுமுத்து, சார் கிட்ட உங்க சந்தேகம் கேட்கலாம். சார் வணக்கம் சார், என் பையன் வந்து ப்ளஸ் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் படுத்திருக்காப்ல. ஓகே, இதுக்கு வந்து அக்கௌண்டன்சி சம்மந்தம் இருக்குமா சார் சிஏ பண்றது? புரியல, இன்னொரு கேளுங்க சார். என் பையன் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் படுத்திருக்காப்ல சார், ப்ளஸ் ஒன்ல ப்ளஸ் டூல ஃபர்ஸ்ட் குரூப் படிச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கு சிஏ பண்ணிக்கலாமா சார்? அதுக்கு தாராளமாக படிக்கலாம் சார். இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் எந்த குரூப் படிச்சிருக்கீங்கன்றதை பார்க்க மாட்டாங்க. நீங்கள் வந்து சிஏல வந்து ஃபவுண்டேஷன் அப்படின்றது தான் அடிப்படை நிலை. அதனால் அங்கே வந்து உங்களுக்கு தேவையான அக்கௌண்டிங், பிஸ்னஸ் மேக்ஸு, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் கிளாஸ் மாதிரியான விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் சயின்ஸ் குரூப் படிச்சிருந்தாலும் தாராளமாக சிஏ படிப்புகளை எடுத்து படிக்கலாம். நிறைய மாணவர்கள் வந்து ப்ளஸ் ஒனில் வந்து சயின்ஸ் குரூப் எடுக்கிறாங்க, பியூர் சயின்ஸ் எடுக்கிறாங்க, ஒருவேளை மெடிசன் பி மாதிரியான படிப்புகளில் சேரணும்னு நினச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த படிப்புகளில் சேர முடியாத நிலை இருந்தாலோ, இல்லை ஒருவேளை அதில் கல்வி கட்டணம் அதிகம், இல்லை அவங்க விருப்பப்பட்ட கல்லூரிகளில் இடம் கிடைக்கல, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்பொழுது நமக்குன்னு வேறு ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருக்கா அப்படின்னு யோசிச்சாங்கன்னா அது அவங்களுக்கான பெஸ்ட் சாய்ஸ் வந்து இந்த சிஏ படிப்புகள் தான். இன்ஃபேக்ட் வந்து பிஇலாம் மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடித்த பிறகு கூட இந்த சிஏ படிப்புகளை படிக்கிறாங்க. ஏன்னா இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இது வந்து நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறதுக்காகன்னு மட்டும் கிடையாது, ஈவன் நீங்கள் வந்து சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட எந்த துறையில் வேணால் நீங்கள் தொழில் தொடங்கலாம். ஏன்னா இந்த சிஏ படித்தவங்க வந்து எந்த ஒரு பிஸ்னஸும் சக்ஸஸாக போகணுன்னா அவங்களோட அக்கௌண்டிங் ப்ராப்பராக இருக்கணும், அவங்களோட ஃபைனான்ஷியல் பிளானிங் ப்ராப்பராக இருக்கணும், அவங்களோட டேக்ஸ் பிளானிங் வந்து கரெக்டாக இருக்கணும் இல்லையா? அப்போ இந்த சிஏ படித்தவங்க இந்த எல்லா தகுதிகளும் வச்சுருக்கிறாங்க அப்படின்றதுனால ஈவன் அவங்க வந்து சுய தொழில் எந்த துறையில் வேணால் சுய தொழில் தொடங்குகிற வாய்ப்புகளும் இதில் இருக்குது. அந்த மாதிரி தொழில் தொடங்கினவங்க நல்ல சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாகவும் ஆகிட்டுருக்காங்க. ஓகே சார், மற்றும் ஒரு காலர் இருக்காங்க, பிரபு ஃப்ரம் திருப்பூர். வணக்கம் பிரபு, சார் கிட்ட உங்கள் சந்தேகம் கேட்கலாம். வணக்கம் சார், என்னுடைய பிரபுங்க, நான் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல தாராங்கிற வந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கள் சார், தொடர்ந்து பேசலாம் சார். சார், இப்போ என்னோட பேர் வந்து பிகாம் படிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ அவங்க வந்து இப்போ ஃபைனல் இயர் போயிட்டானுங்க. இப்போ அந்த இதில் பிகினிங் அந்த இன்ஃபர்மேட்டிங்களா, இப்போ இப்போ இருந்தே வந்து சிஏ படிக்கிறதே ஆரம்பிக்கலாமா, இல்லை பிகாம் முடிச்சதுக்கப்புறம் படிக்கலாமுங்களா?
சார், இந்த சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்றதுனால இதில் நீங்கள் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். இப்போ வந்து பிகாம் படிச்சுக்கிட்டே இந்த படிப்புகளை படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த பிகாமில் இருக்கிற பேப்பர்ஸ் கிளியர் பண்ணுறதுக்காக அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் சிஏ படிப்புகளுக்கும் அவர் தயாராகும்பொழுது எதுக்கு அதிக நேரத்தை செலவு பண்ணுறது, எதுக்கு குறைவான நேரத்தை செலவு பண்ணுறதுன்ற மாதிரி கன்ஃபியூஷன் வந்து ரெண்டுத்துலேயும் அவங்க குறைவான மதிப்பெண்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாங்கன்னா உடனடியே சிஏ எடுத்து படிக்கலாம். ஒருவேளை இப்போ பிஏ பிகாம் மாதிரியான டிகிரி கோர்சஸ் படிச்சுட்ருக்காங்கன்னா அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சிஏ கோர்சஸ்க்குள்ளே வரும்பொழுது தான் அந்த கோர்ஸை வந்து அவங்க ஈஸியாக படிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து இந்த பிகாமில் ஒரு 55% அபவ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண சொல்லுங்கள். குறைவான மதிப்பெண்களாக இருந்தால் திருப்பி அவர் ஃபவுண்டேஷன்லேருந்து இந்த படிப்புகளை தொடங்கணும். அதனால் பிகாம் படிச்சுட்ருக்கிறாருன்றதுனால அதில் 55 and above ஸ்கோர் பண்ணார்னா டேரெக்டாக இன்டர்மீடியட் லெவல்லேருந்து இந்த படிப்பை வந்து அவர் கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு டிகிரியை கம்ப்ளீட் பண்ணட்டும், அதுக்கப்புறமா சிஏ கோர்ஸ்குள்ளே சேர்றது தான் சிறந்தது. ஓகே சார், இப்போ மாணவர்களுக்கான அட்மிஷன்ஸ் எப்படி, உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணலாம் சார்? சார், நமது கல்லூரியில் வந்து மாணவர்கள் ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் வந்து இப்போ ஃபவுண்டேஷன்லேருந்து இந்த படிப்புகளுக்குள்ளே சேரணும் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து அட்மிஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நம்ம கல்லூரியில் பார்த்திங்கன்னா லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது அப்படின்றதுனால நம்மளுடைய கல்லூரி தொலைபேசி எண்கள் வந்து இங்கே திரைகளில் கொடுத்துருக்குறாங்க. இந்த எண்களில் தொடர்பு கொள்ளும்போது இங்கே இருக்கிற கல்வி ஆலோசகர்கள் வந்து கல்வி கட்டணம், அதுக்கப்புறம் இங்கே சேர்ந்து படிக்க போகிற ப்ரொசீஜர்ஸ், நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி படிக்கணுமா இல்லை ஈரோடு மாவட்டத்துக்கு அருகாமையில் இருக்கிறீங்கன்னா டே ஸ்காலராகவே வந்து படிக்கிற மாதிரியான வசதிகள், அதற்கான பேருந்து வசதிகள் என்ன அப்படின்ற எல்லா விவரங்களையும் உங்களுக்கு இங்கே கொடுப்பாங்க. அப்படி நம்மளுடைய கல்லூரியோட இணையதளம் nmcauditingcollege.in அப்படின்ற இணையதளத்தில் போனீங்கன்னா நமக்கு ஆன்லைன் வழியாகவே இதற்கான அட்மிஷன்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஏற்கனவே வந்து ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி நிறைய மாணவர்கள் வந்து இந்த படிப்புகளுக்குள்ள சேர்ந்தாச்சு. ஸோ லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு அப்படின்றதுனால நீங்க இந்த எண்களில் தொடர்பு கொண்டு கல்லூரியில் வந்து நீங்க அட்மிஷன்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே சார், நிச்சயமா இப்போ இன்னைக்கு சிஏ சிஎம்ஏ போன்ற படிப்புகள் பத்தி நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு நன்றி சார். தேங்க்யூ. நேர்களே, நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைந்தது. நன்றி.